நவகாலத்தின் மூன்றாம் ஞாயிறு. ஒரு முறை டான் போஸ்கோ தனது பிள்ளைகளை ஒப்புரவாச்சாரணத்துக்கு தயார் செய்ய பொருட்டு கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றார். அவ்வாறு அவர்கள் தயார் செய்யும் போது சாத்தான் கொடூர ரூபம் கொண்டு பிள்ளைகளுடைய கழுத்திலே அவர்களை அசட்டை செய்யும் நோக்குடன் ஒரு கயிற்சி அணிவிக்கிறான். பிறகு அவர்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த டான் போஸ்கோ அவன் மேல் தீர்த்தம் தெளித்து அவனை அதட்டி அவனிடம் விலகுகிறார். ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று. அதற்கு அவன், நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒப்புரவாச்சாரணத்தை செய்யும் போது கடவுளை நெருங்கி செல்கிறீர்கள், அதனை தடுக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒப்புரவாச்சாரணம் கடவுளை நெருங்கி செல்ல, அவரை பற்றி கொள்ள நமக்கு பயன்படும் ஒரு உன்னத கருவி. இதோ இதனையே புனித ஜான் மரியபியாணி பயன்படுத்தி அன்று பல்லாயிரக்கணக்கான ஆஸ் மக்களை கொடூர பாவிகளாக திரிந்த அந்த மக்களை இறைநடத்திலே சேர்த்தார். அதற்கு அவர் பரிசாக அழிவற்ற இதயத்தை பெற்றார். பல வகையான தவ முயற்சிகளை மேற்கொண்டுள்ள நாம் ஒவ்வொரு சாதனத்தின் வழியாக புனிதர்களின் வழி நடந்து இறைவனை அண்டிச் செல்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.